Hi everyone, welcome to Tailor Cuts. In this video, we will see silk thread use pani, FD chain stitch. I will use Aari needle use pani, FD chain stitch. No and normal needle use pani, FD chain stitch. I will show you the tips and tricks. So, video will full skip the video. Now, FD chain stitch vandu, silk thread use pani, இப்ப silk thread யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ நான் அந்த green color silk thread எடுத்துர்க்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு ரெண்டு strings எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு strings எடுத்துட்டு endல வந்து cut பண்ணிடுங்க ஈக்குவலா வந்து நூலை பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஈக்குவலா நூலை பிடிச்சுக்கோங்க இந்த எட்ஜ் இருக்குலையா இத வந்து நீங்க ஜரி எப்படி புடிச்சிங்களோ அதே மாதிரி கீழ புடிச்சுக்கணும் புடிச்சிட்டு நீங்க எப்படி ஜரி வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணீங்களோ சேம் மெத்தட் தான் பட் ஜரி வந்து உங்களுக்கு திக்கா இருக்கும் எப்பயுமே பிகினர்ஸ் வந்து ஜரி வச்சு ட்ரை பண்ணுங்க ஏனா நூல் வந்து திக்கா இருக்கும் சீக்கிரமா அராது பட் இதுல வந்து ட்ரை பண்ணீங்கனா நூல் சட்டு சட்டுன்னு அரந்துரும் சோ உங்களுக்கு அந்த லேர்ன் பண்ற இன்ட்ரஸ்டே போய்டும் சோ இதுல நல்லா வந்து கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டீங்க நல்லா சூப்பரா போடுவீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து நீங்க silk thread யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் சோ இப்போ நான் silk thread வந்து இப்போ இந்த மாதிரி புடிச்சிருக்கேன் இப்போ என் கைய கீழ கொடுத்து சேம் மெத்தட் நம்ம வந்து ஜரியில எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் opposite directionல இந்த hook இருக்கணும் இப்படி உள்ள விட்டு இந்த நூலை எடுக்க போறேன் எடுத்துட்டு ஜரியில நம்ம knot போடுவோம் பட் இதுல வந்து நம்ம knot போட மாட்டோம் again இப்படி விட்டு round பண்ணிட்டு என்ன பார்த்த மாதிரி எடுக்கணும் அகைன் உள்ள விட்டு ஒரு clock wiseல நூல சுத்தணும் நூல் மாட்டினதும் என்ன பார்த்த மாதிரி directionல ஆரி நீடில வெளியில எடுக்கணும் அகைன் opposite directionல உள்ள விடணும் clock wise ஒரு சுத்து சுத்தணும் நூல வெளியில எடுக்கும்போது என்ன பார்த்த மாதிரி எடுக்கணும் சோ இதே process தான் இதுவுமே வந்து ஒரே sizeல பண்ணனும் cloth வந்து fix பண்ணும்போது நல்ல டைட்டா fix பண்ணனும் நீங்க லூஸா fix பண்ணீங்க அப்படினா once நீங்க போட்டு முடிச்சு வெளியில எடுத்து பாக்கும்போது லைன் வந்து நேரா ஸ்ட்ரைட்டா இருக்காது zigzag மாதிரி இருக்கும் சோ வந்து frame fix பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி fix பண்ணுங்க and again வந்து நீங்க ஏதாவது ஒன்னு draw பண்றீங்க அப்படினா ரிங்ல வந்து நீங்க cloth-அ fix பண்றதுக்கு முன்னாடியே draw பண்ணிடணும் ரிங்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிரா பண்ண கூடாது ஷேப்பே மாறிடும் ஈவன் ஒரு லைன் டிரா பண்றீங்கனா கூட கீழ வச்சு நல்ல cloth-அ விருச்சு வச்சு டிரா பண்ணிட்டு அப்புறம் நீங்க ரிங்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் அதுல எப்படி knot போட்டோமோ அதே மாதிரி தான் பட் இதுல ரெண்டு strings இருக்கனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போடணும் இதே மாதிரி நல்ல பெருசா வெளியில எடுத்துக்கோங்க again இந்த மாதிரி உள்ள விட்டு வெளியில எடுத்துக்கோங்க இந்த first layer குள்ள second layer வந்து வெளியில வரணும் வந்துட்டு again உங்க second layer குள்ள இருந்து இந்த first layer வெளியில இப்படி எடுக்கணும் மாரி எடுத்து கீழேயும் நூல ஜென்டலா இழுக்கணும் silk thread வந்து டப்பு டப்புன்னு அரந்துரும் சோ ஜென்டலா இழுங்க தென் வந்து கீழ ஆரி நீடில விட்டு இந்த ரெண்டு த்ரெட்டையும் வெளியில எடுத்துறலாம் நூல் கட் பண்ணும்போது ஒட்ட கட் பண்ணாம கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணனும் அப்பதான் வந்து நூல் பிரிஞ்சு வெளியில வராது இப்ப நார்மல் நீடில் வச்சு நம்ம இப்ப நார்மல் நீடில் யூஸ் பண்ணி silk threadல
செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபைனலில் வந்து நாட் போட்டுக்கோங்க, நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எப்படி ஜரியில் நம்ம வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மெத்தட் தான். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கூட டக்கு டக்குன்னு சிக்கல் விழுந்துடும். ஸோ பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியில் ஈக்குவல் சைஸ் வந்ததும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நூல் சின்னது ஒரு நூல் பெருசு அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீடில் குத்தி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு ஸ்லோவாக இந்த நூலை வந்து விடணும். இந்த மாதிரி சின்னது பெருசு வந்தால் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். ஜரியில் சொன்ன மாதிரி கீழே விட்டு பின்னாடி நாட் போடலாம். செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி பின்னாடி திருப்பி நாட் போட்டோமோ அதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங்.